ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை உப்மா. நமக்கு பிடித்த காய்கறியெல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்தியாகவும் சீக்கிரமாகவும் செய்திடலாம். அதுக்காக குக்கர் வச்சு சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆன பிறகு காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் 1 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, நான் வந்து வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் உப்புமால. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிடலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைட்டாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப குயிக்காக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா காயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து 1 டைம் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும் ரவை. ஸோ நல்லா கொதிக்கும் போது நம்ம கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கலந்தும் விட்டுட்டு உப்பும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி 1-2 விசில் விட்டிங்கனாலே சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கும் ட்ரை பண்ணலாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப லைட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு, உங்களுக்கு ஈஸியாகவும் செய்திடலாம். லன்ச் பாக்ஸுக்கு நம்ம ஈஸியாக எனக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கூட இதை கண்டிப்பாக செஞ்சு தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்தி தான். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.